கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, இந்நாள் இறைவன் படைத்த இனிய நாள். கோட்டார் மறை மாவட்டம் தனது பாதுகாவலரின் 476 ஆண்டு வருகையை குறித்து நன்றி செலுத்தும் நன்னாள். கேட்டவரம் தரும் கோட்டார தூய சபையினார் பெருவிழாவை மறை மாவட்ட ஆயரின் தலைமையில் அருள் பணியாளர்கள் துறவியர் பொதுநிலையினர் ஒன்றிணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்த இப்புண்ணிய பூமியில் நாம் கூடியிருக்கின்றோம். மகிழுங்கள் அக்களியுங்கள் என்னும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் திருத்தூது மடலை மையப்படுத்தி இவ்விழாவை கொண்டாடி நன்றி செலுத்துகின்றோம். மனிதத்தின் முழுமையே புனிதத்தின் நிறைவு என்ற மையச் சிந்தனையை நடுப்பொருளாய் கொண்டு சிறப்பிக்கும் விழாவில் புனித பிரான்சிஸ்கு சபையினியாரின் வாழ்வை பணியை சிந்தித்து தியானிப்பது சால பொருத்தமே. ஒருவன் உலகெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் வாழ்வை இழப்பாரனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்னும் இறை வார்த்தையால் வாழ்வின் பொருள் என்னவென தேர்ந்து தெளிந்தவர். பாரிசு பல்கலைக்கழகத்தின் மாணவராய் பெற்ற அறிவாலும் ஆற்றலாலும் புகழ்பெற்ற பேராசிரியராக உருவாக தான் விரும்பினாலும் விண்ணுலகிலிருக்கிற எங்கள் தந்தையே மற்றும் அருள் நிறைந்த மரியே என்றும் ஜபங்களை கற்பிக்கும் மறைப்பணியாளராக கடவுள் அவரை உருமாற்றினார். மனித ஆசையும் இறை விருப்பமும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் விந்தை மிக அரிது. சபையினியாரின் வாழ்வில் அது நடந்தேறியது. தன் விருப்பம் மறந்து இறை திருவிழத்தை நிறைவேற்ற விளைந்த போது மனிதத்தை மையப்படுத்திய பணிவாழ்வில் புனிதத்தை அடையும் வழிகளை மனிதர்களுக்கு காட்டினார். அதாவது தனது எளிமையான வாழ்வாலும் ஆழ்ந்த இறை பற்றுதலாலும் மொழி அறிவு கலாச்சார தெளிவும் கொண்டு தொடமுடியாத எண்ணற்ற உள்ளங்களை தொட்டார். அவரது பரிந்துரையால் நாமும் நமது கிறித்தவ நம்பிக்கையை ஆழப்படுத்தவும் மனிதத்தை வளர்த்தெடுப்பதில் ஆர்வம் கொண்டு உழைக்கவும் வரம் வேண்டி இவ்விழா திருப்பலியில் பக்தியுடன் மன்றாடி இறையருள் பெறுவோம். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய
எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரே.
அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதை ஆர்வத்தால் பற்றி எறியவும் புனித திரு அவைத்த மக்கள் பெருகி வளர்வதை கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகிறோம். இவ்வழிபாட்டின் முதல் வாசகமானது இணைச்சட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கட்டளைகளுள் முதன்மையானதும் மேலானதும் கடவுளை அன்பு செய்வதும் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட மனிதனை அன்பு செய்வதுமே. கடவுள் இஸ்ராயேல் மக்கள் மீது பேரன்பு கொண்டு அவர்களுக்கு விடுதலை அளித்து தம் ஆசியை வழங்குகிறார். மக்களும் இதனை நினைவில் கொண்டு அவரை அன்பு செய்து அவருக்கு பணிந்து வாழ்ந்தால் அவரது ஆசியை தொடர்ந்து பெறுவர் என்பதை உணர்த்தும் இறை வார்த்தைக்கு கவனமுடன் செவிமடுப்போம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 6:1-8 வரை உள்ள இறை வார்த்தைகள். உங்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறும் நீங்கள் உடைமையாக்கி கொள்ளப் போகும் நாட்டில் கடைபிடிக்குமாறும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்ட கட்டளைகளும் நியமங்களும் முறைமைகளும் இவைகளே. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் உங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிப்பீர்களாக. இதனால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். இஸ்ரேலே, அவற்றிற்கு செவி கொடு, அவற்றை செயல்படுத்த முனைந்திடு. அதனால் உன் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு வாக்களித்தபடி பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாட்டில் நீ நலம் பல பெற்று மென்மேலும் பெருகுவாய். இஸ்ரேலே, செவி கொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே. ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு உருவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்க போகும்போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கிடையே அடையாளப்பட்டமாக அவை இருக்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. Oh.
வாசகமானது திருத்தூதரான தூய பவுலடியார் கொலோசையருக்கு எழுதிய கடிதத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கொலோசையில் நிலவி வந்த தவறான கொள்கைகளை கண்டிப்பதற்காக கிறிஸ்துவே கடவுளின் சாயல் என்னும் மாபெரும் உண்மையை உரைபட உரைக்கிறது. வழியும் உண்மையும் வாழ்வுமான கிறிஸ்துவை பிரதிபலிப்பதே மனிதத்தின் முழுமை என்பதனை எடுத்துரைக்கும் வாசகத்தை கேட்போம். தூய பவுல் கொலோசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 16-17 முடிய விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை கற்புலனாகுவை கற்புலன் ஆகாதவை அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்தும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடிணைந்து நிலை பெறுகின்றன. ஆண்டவரின் அருள்வாக்கு. செய்தி 16-15-20 வரை. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர், நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருள் அடையாளங்களை செய்வர், அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர்,
கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவர் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இறைவன் நமக்கென தந்த, நம் மறை மாவட்டத்திற்கு என தந்த, கேட்ட வரம் தரும் கோட்டாறு புனித செவேரியாருடைய திருப்பாதம் நாடி வந்திருக்கின்ற அன்பு மக்களே, இடங்களையும் எல்லைகளையும் சமயங்களையும் கடந்து நாம் இங்கு குழுமி வந்திருக்கிறோம். நமக்கென ஒரு புனிதர், நமக்கென பரிந்து பேசுவதற்கு என ஒருவர், இறைவனிடம் அருள்வரம் வேண்டி நம்மை நமக்கென அழித்து நம்மை வழி நடத்துவதற்கென ஒரு புனிதர் என்கிற நம்பிக்கையோடு நாம் அனைவரும் மிகப்பெரிய அளவிலே இந்த காலை பொழுதில் இறை அருளை வேண்டி குழுமியிருக்கிறோம். யாவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டில் நாம் இந்த பெருவிழாவை நம்முடைய திருத்தந்தை நமக்கு விடுக்கின்ற அழைப்பான புனிதத்தில் எவ்வாறு நாம் வாழ்வது வளர்வது என்பதை மையப்படுத்தி நம்முடைய திருத்தந்தை தந்திருக்கின்ற திருத்தூது ஊக்க உரை மகிழ்ந்திருங்கள், பேர் உவகை கொள்ளுங்கள் என்பதை தேர்வு செய்திருக்கிறோம். கடந்த 9 நாட்களாக அதில் பல்வேறு மைய சிந்தனைகளை நம்முடைய தியான உரைகளாக அருள் வாக்குகளாக கேட்ட நாம் இத்தினத்திலே அதனுடைய ஒட்டுமொத்த சுருக்கமான மனிதத்தின் முழுமையில் புனிதம் அடங்கியுள்ளது, புனிதத்தின் நிறைவையை நாம் மனிதத்தின் முழுமையில் காண வேண்டும் என்பதாக அமைத்துக் கொண்டிருக்கிறோம். சொல்ல போனால் ஏறத்தாழ 3 வாரங்களை கடந்து நிற்கிறது கஜா புயல் இந்த தமிழக டெல்டா மாவட்டங்களை துவம்சம் செய்து. இந்த 3 வாரங்களுக்குள் பல்வேறு செய்திகளை அன்றாட தினசரிகளும் ஊடகங்களும் நமக்கு தாங்கி வருகின்றன. நாதியத்து கிடக்கின்றோம் என்று சொல்லும் அளவிற்கு மக்கள் அவலக்குரலும் அழுகுரலும் அன்றாடம் நம்முடைய உள்ளத்தில் பதிந்து கொண்டே இருக்கிறது. வாழ்வையும் வாழ்வாதாரங்களையும் இழந்துவிட்ட மக்கள் தங்களுக்கு உதவி எங்கிருந்து கிடைக்கும் என்று ஆளாய் பறந்து கொண்டிருக்கிறார்கள். சிறார்கள் தொடங்கி முதியவர் வரை தங்களுடைய வாழ்வு வருங்காலத்தில் எப்படி இருக்குமோ என்று கதிகலங்கியும் பரிதவித்தும் நிற்கிறார்கள். இன்றைய தமிழக சூழல் இதுவாக நமக்கு இருக்கிறது. இச்சூழலில் பல்வேறு நிலைகளில் உதவிகள் முன் வந்தாலும், மனங்கள் நெகிழ்ந்து அவர்களுக்கு உதவி செய்ய முன் வந்தாலும் இன்னும் செல்ல வேண்டிய தூரம் அதிகம் இருக்கிறது என்பதுதான் தரப்படுகின்ற செய்தியாக இருக்கிறது. கல்வி சாலைகள் எல்லாம் இன்னும் மக்கள் தங்குகின்ற இடமாகவும், தங்கள் இல்லிடத்திற்கு திரும்ப முடியாத ஒரு சூழலாகவும், எதை நம்பி வாழ்ந்து வந்தார்களோ அந்த வாழ்வாதாரம் அனைத்தையும் இழந்துவிட்ட சூழலில் நாங்கள் என்ன செய்வது என அங்கு செல்லுகின்ற வாகனங்களுக்கு பின்னே ஓடி ஏதேனும் உணவை தாருங்கள், நீரை தாருங்கள் என்று கேட்கும் அளவிற்கு
நாம் அவருடைய துயரத்தை கண்டு கொண்டிருக்கிறோம். இச்சூழலில் தான் அன்புள்ளவர்களே, பல நல்ல மனிதர்கள், ஆங்காங்கே கேள்விப்படுகின்றவர்கள் உங்களோடு நாங்களும் இருக்கிறோம் என்று இணைந்து கொள்கிறார்கள், கரம் நீட்டுகிறார்கள். இயக்கமாய் குழுவாய் இணைந்து அந்த மக்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தேவைப்படுவது இன்னும் அதிகம் இருக்கிறது. பல கிராமங்களுக்குள் இன்னும் சென்று சேரவே இல்லை. மின்சாரம் இத்தனை நாட்களாகியும் கூட பல கிராமங்களை எட்டி பார்க்கவில்லை. இச்சூழலில் நேற்றைய தினசரி தாங்கி வந்த செய்தி, ஆனால் டாஸ்மாக் திறந்து விட்டது என்பதாகத்தான் இருந்தது. இன்னும் மக்கள் பரிதவிப்பிற்கு உள்ளாகி இருக்கிற இச்சூழலில் என்னுடைய நம்முடைய எதிர்வினை என்னவாக இருக்கிறது? நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து 3 முறை நம்முடைய சமூக சேவை நிறுவனமும் இளைஞர் இயக்கமும் ஒரு சேர அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று வந்த பிறகு சொல்லிய கதைகள் நம்மை சோகத்தில் ஆழ்த்துகின்றன. இன்னும் எத்தனையோ கிராமங்களுக்கு எந்த விதமான உணவும் உதவியும் கிடைக்கவில்லை என்பது நமக்கு மன துடிப்பாக இருக்கிறது. சில இடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக அழிந்த சூழலை கண்டோம். எனவேதான் செல்லும் வழியெல்லாம் மக்கள் நிறுத்திக் கொள்கிறார்கள். வாகனங்கள் பின்னே ஓடி வருகிறார்கள், கையேந்துகிறார்கள், ஏதேனும் கொடுங்கள் என்று அரற்றுகிறார்கள், அழுகிறார்கள், தாங்க முடியவில்லை என்று பதிவு செய்கிறார்கள், பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். இச்சூழலில் இணைந்து கொள்ள வேண்டியவர்கள் யார்? நாம் தான். சிறார் ஒரு சிலர் தாங்கள் சேமித்த அந்த காசுகளை கூட நாங்கள் இதற்கென கொடுக்கிறோம் என்று மனமோந்து கொடுப்பதெல்லாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை நிகழச் செய்கிறது. இச்சூழலில் தான் அன்பு மிக்கவர்களை, கஜா புயலில் பாதிக்கப்பட்டவர்கள் என்று மட்டுமல்ல, எங்கெல்லாம் மானுடம் பாதிக்கப்படுகிறதோ அங்கு கரத்தை விட மனம் நீண்டு நிற்கிறது என்றால் அங்கு மனிதம் என்னும் துடிப்போடு, உயிர் துடிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். கண்டும் காணாமல் மனிதர் செல்வார்களே என்றால், இதுவும் கடந்து போகும் என்று கடந்து செல்வார்கள் என்றால் இன்னும் மானுடம் செத்து கிடக்கிறது என்பதுதான் பொருளாகப்படுகிறது. கல்விக்காக இயங்கி நிற்கின்ற ஒருவருக்கு கல்வி அளிப்பதும், நோயினால் வாடுவோரை சந்தித்து அவரை தேற்றுவதும், தங்களுக்கென எதுவும் இல்லையே என்று வெளியே புகலிடம் தேடுவோருக்கு இல்லிடம் அருளுவதும் இவையன்றோ மேன்மையான பணி? அதில்தானே புரிதம் அடங்கியிருக்கிறது என்பதுதான் திருத்தந்தை ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு சிறிய திருத்தூது ஊக்கவுரையில் நமக்கு தருகின்ற செய்தியாக இருக்கிறது. 5 அத்தியாயங்களை கொண்ட இந்த திருத்தூது மடலில் மையமாக அமைகின்ற அந்த 3ஆம் அத்தியாயத்தில் எவ்வாறு நீங்கள் நம்முடைய தலைவன் இயேசுவை போல வாழப்போகிறீர்கள் என்ற கேள்வியை நமக்கு திருத்தந்தை எழுப்புகிறார். இந்த ஆண்டவர் இயேசு நம்முடைய ஒப்பற்ற நிகரற்ற தலைவன் நமக்கென ஒரு வழியை காட்டியிருக்கிறார். அந்த பாதையில் நீங்கள் பயணப்பட்டால் புனிதத்தை கண்டுகொள்வீர்கள் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய பார்வையில் புனிதத்தை தேடுகிறீர்களா? வாருங்கள், இந்த சமூகத்தில் அவலத்தை இருப்பதை பாருங்கள். அதனை அகற்றுவதற்கு நீங்கள் செய்கின்ற எல்லா செயலும் தான் புனிதம். இந்த அன்பு செயல்களில் தான் புனிதத்தை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த அன்பு செயல்களிலும் தான் புனிதர்கள் உருவாயினார்கள். அதை கற்றுத்தந்தவர் மாபெரும் இயேசு என்று சொல்லி தருகிறார் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். அன்புள்ளவர்களே, இந்த ஒரு நோக்கில் தான், இந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் நாம் இன்றைய கால சூழலை அணுக வேண்டும் என நம்புகிறேன். கிறிஸ்தவ மக்கள் நம்முடைய அதிகமான கவலை எதுவாக பொதுவாக இருக்கும் என கணித்து பார்க்கிறேன். ஆலயம், அதை சுற்றியுள்ள வளாகம், அதை சுற்றியுள்ள இடங்கள் என்பதாகவே இன்று நம்முடைய சிந்தனை அனைத்துமே ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டதோ என்று எண்ணம் தோன்றுகிறது. நம்மை சூழ்ந்திருக்கின்ற இடங்கள், அங்கு வாழுகின்ற மக்கள், தவித்து விடப்பட்டவர்கள் பல வேளைகளில் நம்முடைய பார்வையில் கிஞ்சித்தும் படுவது இல்லை என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. திருத்தந்தை சொல்வது போல நம்முடைய ஆண்டவர் இயேசு எங்கெல்லாம் மக்கள் தவித்து நின்றார்களோ அந்த சமூக விளிம்பிற்கு சென்றவரைத்தான் நாம் வழிபடுகிறோம் என்று அழுத்தமாக சொல்லுகிறார். இன்றைக்கு விளிம்பிற்கு செல்வதற்கு எனக்கும் அச்சம், உங்களுக்கும் அச்சம்தான். ஏனென்றால் அங்கு சென்றால் அது வலிக்கும், உள்ளத்தை தொடும், அது சுடும். எனவே அங்கு செல்வதற்கு நாம் தயார் இல்லை. எங்கு எளிதாக இருக்கும்,
உயர்ந்த கோபுரங்களாக கட்டப்பட்டிருக்கின்ற ஆலயம் எளிது, ஆலய மணி ஒழித்தால் அங்கு வருவது எளிது, ஆடம்பரமான திருப்பலியிலும் பங்கேற்பது எளிது, ஆண்டவனை பிரார்த்தித்து அவனிடம் வேண்டுவதும் எளிது. ஆனால் எந்த ஆண்டவரை வேண்டினோமோ, அந்த ஆண்டவர் யாரை சந்திக்க சொல்கிறாரோ அங்கு சென்று பணிவிடை புரிவது மிக மிக கடினமாகவே நமக்கு படுகிறது. எனவேதான் இன்று மாறி வருகின்ற காலச்சூழலில் முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் இன்று அதிகமாகவே பிறர் அன்பு பணியில் ஈடுபட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது என்பதை திருத்தந்தை வலியுறுத்துகிறார். அதனுடைய ஒரு சிறு அடையாளம்தான் கடந்த ஆண்டிலிருந்து இரக்கத்தின் ஆண்டு முடிவில் அவர் சொன்ன உலக ஏழையர் தினமாக அமைகிறது. கிறிஸ்து அரச பெருவிழாவுக்கு முந்தைய ஞாயிறை நீங்கள் உலக ஏழையர் தினமாக கொண்டாடுங்கள் என்று சொல்வது அங்கீகரியுங்கள். இந்த உலகத்தில் ஏழ்மை இருக்கிறது, வறுமை இருக்கிறது, கல்லாமை இருக்கிறது, இல்லாமையும் இருக்கிறது. இதை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு நாம் இந்த ஏழையரை பார்வையில் கொள்வோம், பணிவிடை செய்வோம் என்று திருத்தந்தை அழைப்பு விடுப்பது மீண்டும் இந்த தலைமன் இயேசுடைய பாதை எது என கண்டு பயணிப்பதற்காகத்தான், இந்த புனிதத்தை அவரிடமிருந்து கற்றுக்கொள்வதற்காகத்தான். எனவே இந்த திருத்தூது ஊக்க உரையின் மூன்றாம் அத்தியாயத்தின் சுருக்கமாய் அவர் சொல்வது மலைப்பொழிவை அவர் சொல்லித் தருகிறார். மலைப்பொழிவில் உள்ள எட்டு பேறு பெற்றோரை வரிசைப்படுத்துகிறார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் இறை ஆட்சி அவர்களுக்கு உரியது என்று தொடங்குகின்ற இந்த மலைப்பொழிவு மத்தேயின செய்தியின் ஐந்தாம் அத்தியாயம் 3 முதல் 13 வரையிலான இறை வசனங்களை அவர் நம்முடைய சிந்தனைக்கு தருகிறார். அருமையாய் சொல்வார், இந்த மலைப்பொழிவின் பொருள் உங்களுக்கு புரிகிறதா? மலைப்பொழிவின் விளக்கத்தை நீங்கள் கண்டுகொண்டீர்களா? காண வேண்டும் என்றால் அதே மத்தேயின செய்தியின் இறுதி பகுதிக்கு செல்லுங்கள் என்று அழைத்து செல்கிறார். ஆண்டவர் இயேசுவுடைய பணியின் தொடக்கமாக இருந்த அந்த மலைப்பொழிவின் அர்த்தத்தை ஒரு மனிதன் கண்டுகொள்ள வேண்டும் என்றால், அதனுடைய விளக்கத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்றால், அவன் கடந்து செல்ல வேண்டியது மத்தேயின செய்தியின் 25:31-46 வரையிலான இறை வசனங்கள். இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட விதத்தில் ஆண்டவர் இயேசு தான் யார், எத்தகைய பணியை செய்ய வந்தவன் என்பதை அவர் தெளிவுற நமக்கு எடுத்து கூறுகிறார், செய்து காட்டுகிறார். இந்த 25 அத்தியாயத்தில் தான் எதை செய்தேனோ, எதை இந்த உலகத்தில் பணியாக ஆற்றினேனோ, நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என கற்றுத்தந்தேனோ அதனை நீங்கள் கடைபிடியுங்கள், அதனை பொறுத்தே உங்களுடைய ஒரு நாள் தீர்ப்பு அமையும் என்றும் சொல்லுகிறார். நான் நடுவராக வருகின்ற பொழுது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்பது எல்லாம் எதில் அடங்கி இருக்கும்? இந்த தவித்து நிற்கின்ற மக்களுக்கு நீங்கள் எப்படி அன்பு பணி ஆற்றினீர்கள்? 35 மற்றும் 36 அந்த இறைவசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, நான் பசியாயிருந்தேன், எனக்கு நீங்கள் உணவு தந்தீர்கள், நான் தாகமாயிருந்தேன், எனக்கு குடிக்க தந்தீர்கள், என் தாகத்தை தணித்தீர்கள், நான் ஆடையின்றி இருந்தேன், என்னை உடுத்தினீர்கள், நான் ஓயிற்றிருந்தேன், என்னை சந்திக்க வந்தீர்கள், நான் அந்நியனாக இருந்தேன், என்னை வரவேற்றீர்கள், நான் சிறையில் இருந்தேன், காண வந்தீர்கள். ஆக ஆண்டவர் இயேசு எதுவையெல்லாம் தன்னுடைய பணியாக செய்தாரோ அதனை நாம் செய்வதில் ஒன்றே நம்முடைய தீர்ப்பு அமைகிறது என்று சொல்கிறார். தீர்ப்பு என்பதை முதன்மைப்படுத்துவதை விட நாம் அன்பு பணியாற்றினோமா, அதில்தான் புனிதம் அடங்கி இருக்கிறது. நீங்கள் என்னுடைய சீடர்கள், சீடத்திகள் என்பதனுடைய அர்த்தம் அதுதான் என்று நமக்கு சுட்டி காட்டுகிறார். எனவே இன்று சமூகத்தை ஊடறுத்து பார்க்கின்ற பொழுது இங்கு காண்கின்ற இந்த அவலமும் அழுகையும் அறற்றலும் அல்லலும் மக்களுடைய கண்ணீரும் கம்பலையும் கவலையும் நம்மை தொடவில்லை என்றால், தொடுவதனால் நம்முடைய கரம் நீளவில்லை என்றால், கரத்தையும் தாண்டி என்னுடைய உள்ளம் இந்த மக்களுக்காக துடிக்கவில்லை என்றால் அங்கு புனிதம் இல்லை என்பதுதான் பொருள். இதுதான் திருத்தந்தை கற்றுத்தருகின்ற பாடம். எவ்வளவு வழிபாடுகள் இருக்கலாம், அதில் புனிதத்தை கண்டுகொள்ளலாம், ஆனால் அதனையும் கடந்து நாம் செய்கின்ற இந்த அறப்பணிகளில், அன்பு பணிகளில் தான் அன்பு மிக்கவர்களை புனிதம் உதைந்து கிடக்கிறது, நிறைவும் பெறுகிறது. எங்கு மனிதம் வாழச் செய்கிறோமோ அங்கு புனிதத்தின் நிறைவை நாம் கண்டுகொள்கிறோம்
என்பதை மறந்துவிடக் கூடாது என திரு தந்தை நம்மிடம் கேட்கின்றார். இதனை இரண்டு நிலைகளில் அவர் சொல்வார். ஒன்று, அன்பு செயலாக நாம் அன்றாடம் செய்கின்ற செயல்கள், நம்மில் அநேக பேர் அதை செய்து கொண்டிருக்கிறோம், பாராட்டுக்கள். நம்முடைய பங்கிலே பல திட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஏன், நம்முடைய இந்த தலத்திரு அவையிலேயே கோட்டாறு பேராலய பங்கிலேயே கடந்த ஓராண்டளவாக ஏறத்தாழ நாம் செய்திருக்கின்ற ஈதல் இனிது என்ற ஏழையோருக்கு உணவற்றவர்களுக்கு தருகின்ற உணவு சொல்லி காட்டுவதற்கு அல்ல, ஆனால் எடுத்துக்காட்டாக எடுத்து செல்வதற்காக. இதே போன்று நாம் நம்முடைய பங்கில் ஏதேனும் நலிவுற்ற மக்களுக்கு அறப்பணியையும் அன்பு பணியையும் செய்ய முன்வந்தால், அல்லது திருத்தூது கழகங்களாக எத்தனை ஆண்டுகளாக செவ்வாய் புதன் என ஆலய முத்தத்தில் கூடி வருகின்ற நாம் இணைந்து அந்த பங்கிலே இன்னும் கல்வி கற்காத ஒருக்கு என ஒரு அருமையான திட்டத்தை வலிந்து எடுத்து சென்றால் எவ்வளவு அருமையாக இருக்கும். நாம் ஜெபிப்பதோடு நின்று விடாமல் இந்த ஜபம் சுட்டிக்காட்டுகின்ற அந்த செயலையும் பார்வையில் கொண்டு செயல்படுவதற்கே நம்மை இன்றைய நாளின் இந்த அருள் வாக்கு அழைக்கிறது. ஏனென்றால் நற்செய்தி வெறுமனை போதிப்பதற்காக அல்ல, நற்செய்தி மாறாக சமூக பணிகளிலும் கண்டுகொள்வதற்காக என்பதைத்தான் நம்முடைய திருத்தந்தை அன்புமிக்கவர்களே வலியுறுத்துகிறார். நம்முடைய பங்கில் ஆற்றுகின்ற இத்தகைய அளப்பரிய செயல்களுக்கு உங்களை பாராட்டுகிறேன். அதே வேளையில் இன்னும் அதிகமாக ஏழைகளுக்காக நலிந்தவர்களுக்காக நாம் பணியாற்ற வேண்டும் என்பதையும் மறந்துவிடக் கூடாது என கேட்கிறேன். ஏனென்றால் இன்று பார்க்கின்ற பொழுது ஆலயங்கள் வெகுவாய் உயரமாய் கோடிக்கணக்கான காசுகளை கொட்டி கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பது என அர்த்தம். ஆனால் அதே அளவிற்கு இந்த ஆலயத்திற்கென உழைக்கின்ற சாமானிய மக்களுடைய வாழ்வு உயரவில்லை என நாம் இணைந்து சிந்திக்கவில்லை என்றால் புனிதம் ஆலயத்தில் அல்ல, ஏதோ இன்னொரு இடத்தில் இருக்கிறது, நானும் நீங்களும் காண தவறிவிட்டோம் என்பதுதான் பொருள். முதன்மையாய் அன்பு செயல்கள் நாம் செய்கின்ற ஒவ்வொரு சிறு சிறு செயல்களிலும் வெளிப்படட்டும் என திருத்தந்தை சொல்வதை வலியுறுத்த விரும்புகிறேன். இரண்டாவது அவர் சொல்வது, இந்த புனிதம் என்பது எங்கே இருக்கிறது? இந்த சமூகத்தை மாற்றுகின்ற பணியில். ஏதோ என்னால் இயன்ற உதவியை செய்கிறேன், அத்தோடு முடிந்துவிட்டது என ஒதுங்கி விடாமல், கடவுள் செல்வம் தந்திருக்கிறார், இருப்பதில் ஏதோ சிறிதை கொடுத்துவிட்டு என்னுடைய வேலையை பார்க்கிறேன் என்று நாம் ஒளிந்து விடாமல் நாம் இணைந்து இந்த சமூகத்தை மாற்றுகின்ற பணியில் எவ்வாறு ஈடுபடுகிறோம் என்ற கேள்வியும் எழுகிறது. ஏனென்றால் மனிதம் தனி மனிதத்தை சார்ந்தது மட்டுமல்ல, ஒரு சமூகம் ஒட்டுமொத்தமாக மாறுவதிலும் அது அடங்கி இருக்கிறது என்பதைத்தான் நம்முடைய திருத்தந்தை வலியுறுத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயண நூலில் 22 21 இறைவசனத்தை அவர் சுட்டிக்காட்டுகிறார். நீங்களும் ஒரு நாள் எகிப்தில் அடிமையாய் அந்நியர்களாக இருந்தீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் என்பதை மேற்கோள் காட்டுகிறார். இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் உங்களை அழைத்து வந்தால் இந்த அடிமைகளாக வாழுகின்ற மக்களை விடுதலை செய்ய வேண்டிய பணி நம் அனைவருக்கும் இருக்கிறது என சொல்கிறார். லேவியர் நூலிலே நாம் காண்கின்ற 19:34-34 இறைவசனத்தை சுட்டி காட்டுகின்ற திருத்தந்தை மீண்டும் இதே வார்த்தை அங்கு வருவதை உணர்த்த விரும்புகிறார். நீங்கள் எகிப்தில் அந்நியராக இருந்தீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே எங்கெல்லாம் அடிமை தடைகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் மக்கள் வாழ்வுக்காக இந்த அவலக்குரல் எழுப்புகிறார்களோ, போராடுகிறார்களோ, அந்த மக்களோடு இணைந்து இந்த சமூக மாற்று பணியிலும் ஈடுபடுவதுதான் புனிதத்தின் நிறைவு என்பதை அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். எசாயா நூலின் 58 சுட்டிக்காட்டுகின்ற திருத்தந்தை சொல்வார், பசித்திருப்பவனுக்கு உணவும், வீடு இல்லாதவர்களை உன்னுடைய இல்லத்திற்கு வரவழைப்பதும் இதுவந்தோ மேன்மையான நோன்பு என்று நமக்கு சொல்லுவதை அவர் எடுத்து காட்டுகின்றார். இவ்வாறு நாம் செய்ய வேண்டுகின்ற அறப்பணிகளில் தான் அன்புமிக்கவர்களை மனிதத்தின் முழுமையாம் புனிதத்தை கண்டுகொள்ள முடியும் என்பதை மறந்துவிட வேண்டாம். அப்படியானால் நம்முடைய புனிதர் சமையரியார் எப்படி இத்தகைய ஒரு பணியை செய்தார் என்று அவருடைய வாழ்வை ஆய்வு செய்யும் பொழுது, அந்நிய நாட்டிலிருந்து ஆண்டவர் இயேசுடைய இறை வார்த்தையை மதம் மாற்றுவதற்காக அவர் கொண்டு வந்தார் என்பது மிகவும் தவறானது என்பதை புரிந்து கொள்ள முடியும்.
இங்கு வந்தவர் அந்த நற்செய்தியை நமக்கு அறிவித்தது, ஏதோ மதம் மாற்றி விட்டோம், எண்ணற்ற மக்களை ஆண்டவர் வசம் கொண்டு சேர்த்து விட்டோம், ஆன்மாக்களை ஈடேற்றி விட்டோம் என்பதாக மட்டும் படவில்லை. பல வேறுகளில் சபேரியாரை பற்றிய குற்றச்சாட்டு அவ்வாறே முன்வைக்கப்படுகிறது. அவர் மதம் மாற்றிவிட்டார், இந்திய மக்களை எல்லாம் வேறு மதத்திற்கு இழுத்து செல்ல சென்று விட்டார் என்றெல்லாம் இந்த தப்பறையான செய்திகள் பரப்பப்படுகின்றன. ஆனால் அந்த சபேரியார் எந்த அளவிற்கு இந்த நற்செய்தியை புரிந்து கொண்டார் என்பதில்தான் அவர் செய்த பணியின் ஆழத்தை அகலத்தை நம்மால் கண்டுகொள்ள முடியும். மார்க்க நற்செய்தியாளர் சொல்வது போல, ஆண்டவரே உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள், நம்புகின்றவர்கள் மீட்பு பெறுவார்கள் என்று சொல்லவும் தவறவில்லை. இந்த மீட்பு என்பது என்ன? வெறுமனே நாம் நற்செய்தியை பெற்றிருக்கிறோம் என்பது நம்முடைய நம்பிக்கை அறிக்கை மட்டுமா? இந்த நம்பிக்கையினால் மீட்பு பெறுவது என்பது நாம் வாழ்வை பெறுவது என்று பொருள் இல்லையா? என்னுடைய ஆடுகள் வாழ்வு பெறுவதற்கு, அது நிறைவாக பெறுவதற்கே வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவுடைய வார்த்தை இங்கு துணைக்கவில்லையா? இந்த மீட்பு என்பது அனைத்து மக்களும் இன்று பெற்று வாழ வேண்டும் என்பதே அல்லாமல் வேறென்ன இங்கு அடங்கி இருக்கிறது? ஏதோ விண்ணகம் செல்வதற்கு நீங்கள் திருமுழுக்கை பெறுங்கள் என்று மட்டும்தான் அர்த்தமா? ஆனால் நீங்கள் வாழ்கின்ற இந்த அன்புவான வாழ்க்கையை கண்டு நீங்கள் என்னுடைய சீடர்கள் என உலகம் அறிந்து கொள்ளும் என்று ஆண்டவர் சொன்னது இங்கு அடங்கி இருக்குதா இல்லையா? எனவே மீட்பு என்பது வெறுமனே நாம் அறிக்கையிடுகின்ற நம்பிக்கை அல்ல, வார்த்தைகள் மட்டுமல்ல, அந்த நம்பிக்கை சுட்டி காட்டுகின்ற வாழ்வை இது உள்ளடக்குகிறது. நலமான வாழ்வு, அனைவரும் இணைந்து வாழ்கின்ற இன்புற்று வாழ்கின்ற வாழ்வு, மக்கள் யாரும் ஏற்றத்தாழ்வுகள் அல்லாது சமநிலையில் வாழ்கின்ற அந்த வாழ்வைத்தான், மீட்பு வாழ்வைத்தான் ஆண்டவர் இயேசு நற்செய்தி என போதித்தார். அதனை நலமாக வாழ்ந்து காட்டினார். அந்த நற்செய்தியை கொண்டு வந்தவர் தான் பிரான்சிஸ்கஸ் சவேரியார். இங்கு வந்து பார்க்கின்ற பொழுது இங்கு இருந்த இந்த படிநிலையான சாதிய அமைப்பும் கீழானவர்கள் என ஒதுக்க வைக்கப்பட்ட மக்களும் அவருடைய உள்ளத்தை தொட்டிருக்க வேண்டும். இவர்களும் பிறரை போல மாண்புடைய உரிமையுடைய மக்கள், ஆண்டவருடைய செல்ல பிள்ளைகள், அன்பு மக்கள் என்று நினைத்துக் கொண்டவர் தான் இந்த நற்செய்தியை நமக்கு தந்து சென்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புமிக்கவர்களே. இங்கு மதமாற்றம் என்பதை விட மாறுங்கள், உங்கள் மனத்தை மாற்றிக் கொள்ளுங்கள், மனநிலைகளையும் பார்க்கின்ற பார்வையையும் கண்ணோட்டத்தையும் மாற்றிக் கொள்ளுங்கள், மீட்பு பெறுவுங்கள் என்றுதான் அவர் நமக்கு அழைப்பு விடுக்க வந்தார். அதைத்தான் அவர் வாழ்ந்து காட்டினார். ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சுட்டி இந்த மறையுரையை நிறைவு செய்ய விளைகின்றேன். முதன்மையாக அவர் இங்கு பார்க்கின்ற பொழுது அவர் கண்டது இந்தி இருப்பது போல பாலும் தேனும் அழிந்தோடுகின்ற மது பிரளயமாகத்தான் அன்றைய நாளிலும் இருந்தது. எல்லா மூளை முடக்குகளிலும் நிறைந்திருக்கின்ற இந்த மதுபான கடைகளைப் போல அன்றைய நாளில் அவர் கடற்கரை கிராமங்களுக்கு வருகின்ற பொழுது ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் கூட கள் உண்டதை அவர் கண்டிருக்கிறார். அவருடைய சரீரம் இது நமக்கு சொல்லுகிறது. அவர் நினைத்து பார்க்கிறார், இதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் அநேகம். இதை நாம் பார்க்கிறோமா இல்லையா? மது குடிப்பதனால் ஆவது என்ன? எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து நிற்கின்றன. அதிலிருந்து லாபத்தை சம்பாதித்து வாழ வேண்டும் என்று அரசுக்கு நிர்பந்தம். ஆனால் இதனை கண்டுகொள்ளுகின்ற சபேரியார் வாழாது இருக்கவில்லை. ஏன் இது நடக்கிறது என கண்டும் அவர் கடந்து செல்லவில்லை. இதனை மாற்ற வேண்டும் என அவர் ஆவல் கொண்டார். எனவே அவர் ஒரு சிறிய முறையை கையாளுகிறார். அவர் தன்னுடைய அதிகாரிகளுக்கு உத்தரவிடுகின்றார், இப்படி யாரேனும் பெண்கள் குறிப்பாக கள் உண்பதாக இருந்தால் 3 மாத சிறை. இது குடிக்கின்ற எல்லாருக்கும் 3 மாத சிறையை அரசு தந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். உடனடியாக கடைகள் அடைக்கப்படலாம். அவர் இப்படித்தான் செய்தார், 3 மாத சிறை. அப்படி இல்லை என்றால் 1 பணம் கொடுக்க வேண்டும். எனவே அவர் ஏதோ இங்கு வந்து அறிவித்தது வெறுமையான வார்த்தையான நற்செய்தி அல்ல, இந்த வாழ்க்கையை மாற்றுகின்ற ஒரு செய்தியை அவர் நமக்கு சொல்லி செய்தார். 2வது அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். அன்புமிக்கவர்களே, அன்றைய நாளில் யாருக்கு கல்வி தரப்பட்டது என்றால் உயர் நிலையில் சமூகத்தில் இருந்தவர்களுக்கு, சொல்ல போனால் உயர் சாதியினருக்கு, இன்னும் சுருக்கமாய் சொன்னால் அந்தணர்களுக்கு மட்டுமே. அது குலமாய்
அவர்களுக்கு கல்வி அருளப்பட்டது. அது திண்ணை கல்வி அல்லது திண்ணை பள்ளி கல்வி என்று சொல்லலாம். குருவை சார்ந்து திண்ணையில் அமர்ந்திருந்து வேதத்தை பயந்து கொண்டிருக்கின்ற கல்வியை அவர் கண்டார். தான் வாழ்ந்த நாட்டில் இப்படி இல்லையே என்று எண்ணி பார்த்தார். இந்த சமூகம் ஏன் இப்படி பாழ்பட்டிருக்கிறது? சிலருக்கு மட்டும் உயர்கல்வி, ஆனால் அனைவருக்கும் இது சமமாக தரப்படவில்லை, ஏன் என்ற கேள்வி எழுப்புகிறார். தான் சந்தித்த மக்கள் நடுவில், அவர் இருந்த இடங்களில், வசித்த ஊர்களில் அவர் பொது பள்ளியை ஆரம்பிக்க தொடங்குகிறார். இன்று கூட அந்த பொது பள்ளி முறை நம்மால் அமல்படுத்த முடியவில்லை. ஆனால் 500 ஆண்டுகளுக்கு முன்னேயே இந்த புனிதன் மாமனிதன் அதனை சிந்தித்து பார்க்கிறார். ஒரு மாற்று கல்வி முறையை கொண்டு வருகிறார். நீ திண்ணை பள்ளியை வைத்துக் கொண்டு சிலருக்கு மட்டுமே கல்வி அளிப்பாய் என்றால் நான் அனைத்து மக்களுக்கும் கல்வி தருவேன், அது பொது பள்ளி கல்வி முறை என்று சொல்லி அனைவரையும் கூட்டி அவர்களுக்கு தமிழையும் பிற மொழிகளையும் கற்றுத்தருகின்ற பள்ளிகளை அவர் உருவாக்குகிறார். தன்னை சூழ்ந்து ஓடி வருகின்ற இளம் சிறார்களை எல்லாம் அழைத்து வந்து அங்கு முதலில் மறைக்கல்வியை கற்றுத்தந்து அத்தோடு பிற கல்வியையும் கற்றுத்தருகிறார். இன்னும் நம்முடைய கல்வி கூடங்களில் மறைக்கல்வியில் இருந்தே நாம் பிற கல்விக்கும் செல்வது எவ்வளவு இவரிடமிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். பொதுவான ஒரு பள்ளி கல்வி முறை, அத்தோடு அவர் நின்றுவிடவில்லை. இப்படி சிறிய பள்ளிகள் மட்டும் இருந்தால் போதுமா என எண்ணி பார்த்தவர் அவர் கல்லூரி முறையையும் கொண்டு வருகிறார். கொல்லத்தில் ஒரு சிறிய கல்லூரியை ஆரம்பிக்கின்றார். இவ்வாறு படித்த சிறார்கள் எல்லாம் அங்கு செல்வதற்கு அவர் வாய்ப்பை தருகிறார். அங்கு சென்று அவர்கள் என்ன படிக்க வேண்டும்? முதலில் எழுத்தறிவு, அதன் பின்னே இசையை கற்றுக்கொள்ள வேண்டும், மொழி புலமையை கற்றுக்கொள்ள வேண்டும், நல்லொழுக்க பழக்கங்களையும் பயிற்சிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். கல்லூரிகளில் கற்றுக் கொடுத்த அருமையான பாடத்தை இன்றும் கற்றுக்கொள்ள தேவை இருக்கிறது. மனப்பாடத்தையும் மதிப்பெண்களையும் மட்டுமே இந்த கூட்டுத்தொகையாக கொண்டு நாம் உழைப்பது எல்லாம் இவருடைய இந்த பள்ளி கல்விக்கு முன்னே அது சாரமிழந்து போகும். அன்புமிக்கவர்களே, எனவே அவர் இங்கு வந்தது ஏதோ மதத்தை மாற்றிவிட்டார் என்பதற்கு அல்ல, இந்த சமூகத்தை மாற்ற முற்பட்டார். சமூகத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வுகளை அகற்ற முற்பட்டார். சிலருக்கு மட்டும் இந்த சமூகம், இந்தியா எங்களுக்குரியது என்று கொக்கரிக்கின்றவர்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இந்த மண் அனைத்து மக்களுக்குமானது, சமமாய் அனைத்து மக்களும் வாழ்வு பெறுவதற்கு விரும்புகின்ற மக்களுக்கானது என்பதை அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய வாழ்வினால் எடுத்து சொன்னவர் அவர். சாமானிய உழைப்பாளிகள், ஆலயத்தையும் மக்களையும் சார்ந்து வந்த கணக்கு பிள்ளைகள், இன்று கூட கடற்கரையில் சென்றால் பல கணக்கு பிள்ளைகள் இருப்பார்கள், பல ஊர்களில் கணக்கு பிள்ளைகள் என்று சொல்வார்கள். இது நம்முடைய சவேரியார் ஏற்படுத்திய ஒரு முறை. பவுலடியார் எப்படி சென்ற இடங்களில் எல்லாம் நியமித்து சென்றாரோ அதே போன்று இவரும் ஒருவரை நியமித்து தான் சென்ற பிறகு இவர்கள் மறைக்கல்வியை அவர் நினைவூட்டு கற்றுத் தருவதற்கு கணக்கு பிள்ளைகளை எல்லாம் நியமித்தார். ஆனால் அவர்களுக்கு ஊதியம் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. சபேரியார் சிந்தித்து பார்த்தார், என் செய்வது? அவருக்கு ஒரு வழிமுறை தெரிந்தது. தூத்துக்குடியில் பரதவர்கள் முத்து குளிக்கின்ற பொழுது ஆண்டுக்கு 400 பணங்கள் அவர்கள் போர்த்துகீசிய அரசி காத்தரினுக்கு கொடுக்க வேண்டும். அவர் எண்ணி பார்க்கிறார், இந்த அரசிக்கா பணம் இல்லை? அது எப்படி அழைத்தார்கள் என்றால் காலனி பணம் வரி என்று அழைத்தார்கள், செருப்பு வரி. இந்த அரசிக்கு இங்கிருந்து அனுப்ப வேண்டும் 4000 பணம். எனவே இவர் சிந்தித்து பார்த்தார், இந்த மக்கள் உழைத்து அனுப்புகின்ற இந்த பணத்தை அவர்கள் பழி பயிற்சிக்காகவே முன்னேற்றத்திற்காக ஏன் பயன்படுத்தக்கூடாது? எனவே அவர் இந்த அரசிக்கு விண்ணப்பம் ஒன்று எழுதினார். என்னுடைய மக்கள் கல்வி கற்பதற்கு இந்த தொகையை எங்களுக்கு தாருங்கள். இந்த வரி பணத்தை தந்தீர்கள் என்றால் இந்த கணக்கு பிள்ளைகளுக்கு நான் ஊதியம் கொடுக்க முடியும். அவரை சூழ்ந்து எப்பொழுதும் சிறார்கள் இருப்பார்கள், பாடல்களை சொல்லி கேட்பார்கள் அல்லது மறைக்கல்வியை கற்றுத்தர கேட்பார்கள். அவரே எழுதுகிறார், இந்த குருக்களுக்கான கட்டளை ஜபம் 2வது ஜபம் அதில் சொல்லப்படுகிறது. அவர் இஞ்ஞாசி யாருக்கு எழுதுகிறார், எனக்கு ஜெபிப்பதற்கு கூட நேரம் இல்லை, எப்பொழுது என்றாலும் இந்த பெரிய சிறுவர்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள், சூழ்ந்து கொண்டு என்னிடம் பாடத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எனக்கு உண்பதற்கு கூட நேரம் இல்லை என்று எழுதுகிறார். இந்த சிறுவர்களை அவர் எதில் ஈடுபடுத்தினார் என்று பார்த்தால் நோயாளிகளை சந்திப்பதற்கு கூட இந்த சீரானை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். எவ்வளவு அற்புதமான பணி! சிறுவத்திலேயே
நம் நடுவில் இருக்கின்ற நோயாளர்களை கவனிக்க வேண்டிய கடமை உங்களுக்கும் இருக்கிறது என்று கற்றுத்தருகின்ற இந்த மாமனிதனுடைய பண்பை என்னவென்று சொல்வது? ஆனால் இன்று நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வீட்டில் முதியவர் இருந்தால், தாத்தா பாட்டிகள் இருந்தால், யாராவது நோயிற்று இருந்தால் நம்முடைய சிறுவர்களை அங்கு செல்வதற்கு கூட தடுத்து விடுகிறோம். அங்கு செல்லாதே, ஒட்டிக்கொள்ளும், பரவிவிடும் என்று எல்லாம் இன்று சிந்தித்து பார்ப்பது அவருடைய பார்வையில் அப்பாற்பட்டது. அவர் சிறார்களையும் இத்தகைய நலப்பணிகளை ஈடுபடுத்திக் கொள்வது நாளைய சமூகம் நலமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சிறார் பக்குவம் பயிற்சி பெற வேண்டும் என்று எண்ணினார். இன்னும் கடந்து சென்றால் அன்புமிக்கவர்களே, வெட்டும் பெருமாள் என்ற ஒரு பாண்டிய அரசன் கயத்தாரிலே கால் கொண்டு வாழ்ந்து வந்தான். 1544 செப்டம்பரிலே அவர் படையெடுத்து வருகிறான். தூத்துக்குடியையும் சுற்றி இருக்கின்ற இடங்களையும் மக்கள் எல்லாம் தவித்து ஓடுகிறார்கள். எங்கு செல்வது என தெரியாது, கொண்டொழிக்கப்படுகிறார்கள். அவர்கள் வான்தீவு, பாண்டியன் தீவு என்று கடலில் இருக்கின்ற தீவில் தஞ்ச போகுகிறார்கள். வறண்ட இடம், உணவு இல்லை, நீர் இல்லை. சவேரியார் கேள்விப்படுகிறார். உடனடியாக அவர் என்ன செய்கிறார்? கொங்குத்துறை மற்றும் புன்னக்காயிலில் இருக்கின்ற பட்டங்கட்டிகளுக்கெல்லாம் கடிதம் எழுதுகிறார். நம்முடைய மக்கள் அங்கு தவித்திருக்கிறார்கள், உடனடியாக படகுகளில் உணவையும் நீரையும் கொண்டு வாருங்கள். அந்த பட்டம் கட்டிகளும் உடனடியாக கொண்டு வந்து தீவில் இருந்த மக்களுக்கு கொடுத்து அவர்களை காப்பாற்றி மீண்டும் புன்னக்காயிலும் அவர்கள் கொங்குத்துறையிலும் குடியமர்த்தி வாழ்வை தருகிறார்கள். இதனை எப்படி சொல்வது? ஏதோ அவர் வெறுமனை நற்செய்தியை வார்த்தையால் அறிவிக்க வந்தார் என்று மட்டும். ஆனால் இந்த சமூகத்தில் யாரெல்லாம் தேவையில் இருந்தார்களோ, வாழ்வை எதிர்நோக்கி காத்திருந்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் செய்த இந்த பணியைத்தான் தன்னுடைய தலைவன் காட்டி தந்தான். இந்த பாதையில் செல்வது ஒன்றுதான் புனிதம் என இந்த சவேரியார் கற்றுக்கொண்டார். கோஸ்மா தி பாய்வா என்கின்ற ஒரு போர்த்துகீசிய அதிகாரி தூத்துக்குடியில் மக்கள் மூச்சடக்கி முத்தெடுத்து உயிரை பணைய வைக்கின்ற அந்த நிலையில், அதிகார தோரணையில் இந்த முத்துக்கள் எல்லாம் தன்னிடம் மட்டுமே குறைந்த விலையில் விற்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தான். மக்கள் அடிபடிந்தார்கள். கொடுமையாய் கொடுங்கோலனாய் அவர்களை தண்டித்தான். அறிந்தார் சவேரியார். உடனடியாக தன்னுடைய உயர் அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதுகிறார். இவர்களை இங்கிருந்து அகற்ற வேண்டும், ஏனென்றால் உழைக்கின்ற மக்களை இவர்கள் சுரண்டுகிறார்கள், இரத்தத்தை உறிஞ்சுகிறார்கள். இந்த அதிகாரி மாற்றப்படுகிறார். எனவே இவருடைய வாழ்க்கையை சற்று ஆழ்ந்து சிந்திக்கின்ற பொழுது அன்பு மிக்கவர்களை, எந்த அளவிற்கு அவர் நற்செய்தி அறிவித்தாரோ அந்த நற்செய்தி இந்த சமூக மாற்று பணிதான், இதனை இறையாட்சியாக மாற்றுவதுதான். அதைத்தான் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தர வந்தார். பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், ஆடையின்றி அந்நியனாயிருந்தேன், நோயுற்று இருந்தேன், சிறையில் இருந்தேன் என்றெல்லாம் சொல்வதன் அர்த்தத்தை அவர் புரிந்து கொண்டார். இந்த மனிதர்களை மீட்டெடுப்பதில் தான், இந்த மனிதர்களை வாழ வைப்பதில் தான், இவருடைய முழுமையான வாழ்வில் தான் புனிதம் அடங்கி இருக்கிறது என கண்டுகொண்டார். அவருடைய அன்பு பிள்ளைகள் நாம், அவரை நாடி வந்திருக்கின்றவர்கள் நாம், அவருடைய பரிந்துரையை தேடி வந்திருக்கின்றவர்கள் நாம், அவரிடமிருந்து இந்த அருமையான வாழ்வின் பாடங்களை நாம் பணிகளாக பெற்றுச் செல்வோம். வாழ்கின்ற நம்முடைய குடும்பங்களில், வாழ்கின்ற நம்முடைய இல்லிடங்களில், சுற்றங்களில் வாழ்கின்ற நம்முடைய பங்குகளில் எப்படி இந்த மனிதத்தை வளர்த்தெடுப்பது என நாம் சிந்தித்து பார்ப்போம், இணைந்து சிந்தித்து பார்ப்போம். அது பங்கு அருள்பணி பேரவைகளாக இருக்கலாம், பல்வேறு பங்கேற்பு அமைப்புகளாக செயல்படுகின்ற நம்முடைய மறை மாவட்டத்தின் எந்த குழுக்களாகவும் இருக்கலாம். நம்முடைய பார்வை எல்லாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு காட்டி தந்த இந்த புனித பாதை என்பது அனைத்து மக்களும் வாழ்வு பெறுகின்ற மனிதமான பாதை, அந்த மனித முழுமை பெறுகின்ற பாதை. அந்த பாதையில் சவரியாரோடு இணைந்து பயணிப்போம். இந்த புனிதர் நம்முடைய பார்வையை விசாலமாக்கி செல்லுகின்ற வழியை காட்டி இறை இயேசுடைய இறையாட்சி பணியில் நாமும் பணியாற்றுவதற்கு நம்மை திடப்படுத்துவாராக. ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். Thank you.
அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, இறைவன் நம்முடைய தாயும் தந்தையுமாய், நாம் அவருடைய அன்பு பிள்ளைகளாய், அவருடைய அன்பையும் பேரிரக்கத்தையும் நாடி இத்திருப்பலியில் கூடி வந்திருக்கின்றோம். அந்த இறைவன் நலமே பொழிகின்றவர், நலமே விளைகின்றவர். நாம் அனைவரும் இன்புற்று இருப்பதே அவருடைய பேரானந்தம் என்பதனை இந்த இறை வார்த்தையில் நமக்கு கற்றுத்தருகிறார். அந்த இறைவனிடம் நம்முடைய வாழ்வின் தேவைகளை முன்னிறுத்தி நாம் அன்றாடுவோம். நல்லாயினே இறைவா, திருச்சபையை வழி நடத்த நீர் தேர்ந்து கொண்ட திருத்தந்தை, ஆயர்கள் குருக்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் தருகின்றோ. அவர்கள் தங்கள் பணி வாழ்வில் உம்மை போல் நல் ஆயனாய் மக்களை வழிநடத்தி வெற்றியின் பாதையில் பயணித்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோ. மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் பல்வேறு விதமான நோய்களினால் துன்பப்படுவோரை ஆசீர்வதித்து அவர்களுக்கு உடல் உள்ள நலத்தை அளித்து காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோ.
நம்முடைய வாழ்வின் ஏனைய தேவைகளுக்காக நாம் வேண்டுவோம். நாம் ஒரே குடும்பமாக, ஒரே இறை தந்தையின் மக்களாக இங்கு குழுமியிருக்கிறோம். எல்லைகளை கடந்து, சமயங்களை கடந்து, இடங்களையெல்லாம் கடந்து அவருடைய அன்பு பிள்ளைகளாக கூடியிருக்கிறோம். ஆண்டவர் ஒருவரே நம்முடைய தேவையை நன்கு அறிகிறார். அன்றாட வாழ்வில் உடனிருந்து நம் தேவைகளை நிறைவேற்றி வழி நடத்தி வருகிறார். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்கள் வாழ்வில் உடன் பயணிப்பதற்காகவும், ஒரு தாயாய் தந்தையாய் இருந்து அறநெறி வழியில் எங்களை வழி நடத்துவதற்காகவும் உமை போற்றுகிறோம், போகின்றோம். யாவரையும் நீரை ஆசிர்வதித்தருளும். எத்தகைய விருப்பங்களோடும், வேண்டுதல்களோடும், விண்ணப்பங்களோடும் நாங்கள் இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோமோ, உம்முடைய அருளின் பார்வை எம்மீது இருந்து எம்முடைய குறைகளை தீர்த்து வாழ்வின் நிறைவானதை நீர் அருள்வதை நாங்கள் கண்டுகொள்ள செய்தருளும். தேவைகளை நிறைவேற்றும். இந்த தேவைகளையெல்லாம் உமக்கு விருப்பமானவை எவை என நீரை எமக்கு தந்து ஆசிர்வதிப்பீராக. நலம் நாடுகின்ற மக்களுக்கு நலத்தையும், கவலை தீர விரும்ப வேண்டும் என மக்களுக்கு மன அமைதியையும், நோயிலிருந்து விடுதலை பெற்று ஆரோக்கியமாக வாழ வேண்டியவர்களுக்கு உடல்நலத்தையும் தந்து ஆசிர்வதியும். என்னென்ன ஏக்கங்கள் எங்கள் உள்ளத்தில் எழுகின்றனவோ அவை யாவற்றையும் விடம் தருகின்றோம், தீர்த்து ஆசிர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே,
என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான நம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலை தூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதரர் சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்பும் ஆகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்கு உரிய நற்செய்தி அறிவிப்பால் உமது திரு அவை என்று புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். இறை வாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்படியாக கீழே நாடுகளின் அச்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறை வேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைநிறுத்த செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர்களோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர்,
உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதை ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதல் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மாட்சி மிகவும் மறைசாட்சியர், இன்று நாங்கள் கொண்டாடும் புனித சவேரியார், மற்ற புனிதர்கள், மறைசாட்சி தேவசகாயம் ஆகிய அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பணி உலகத்தெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்கிறாங்க. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும்.
கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளை உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றியத்தில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரை. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறை அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனிச்சம் மறியே எம்மேல் இரக்கம் வையும்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். Thank you.
Thank you.
அன்புக்குரியவர்களே, ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்ற கேள்வி கனலால் ஈர்க்கப்பட்ட நமது பாதுகாவலர் புனித செவேரியாருடைய பெருவிழா, நமது பேராலய பங்கு சமூகத்தின் விழா, மறை மாவட்டத்தின் விழா, நற்செய்தி அறிவிக்கும் இந்திய தாய் திருச்சபையின் விழா, இந்தியாவிலேயே முதன் முதலாக புனித சவேரியாருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட முதல் ஆலயம் என்ற பெருமை நமது பேராலயத்துக்குத்தான் என்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திருவிழா ஆடம்பர கூட்டு திருப்பலியை தலைமையேற்று ஆழமான இறையியல் சிந்தனைகளும் புனித சவேரியாருடைய வாழ்வில் சமூக அக்கறையோடு மனித முழுமையை நோக்கி அவர் செய்த அனைத்து உண்மைகளையும் உள்ளடக்கிய ஒரு நல்ல மறையுரை இன்று நமக்கு கொடுத்தவர் நம்முடைய மறை மாவட்ட ஆயர் மேதகு நசரீன் சூசை அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மறை மாவட்ட முதன்மை பணியாளர் பேரருட்பணி ஹிலேரியஸ், மறை மாவட்ட செயலர் பேரருட்பணி இமானுவேல், மறை மாவட்ட பொருளர் பேரருட்பணி அலாய்சியஸ் பென்சிகர், ஆயரின் செயலர் அருட்பணி திவ்யன், விவிலியம் மறைக்கல்வி திருவழிவாடு இவற்றினுடைய செயலர் அருட்பணி ரெக்ஸ், திருப்பலியில் கலந்து கொண்ட அனைத்து வட்டார முதன்மை பணியாளர்கள், திருப்பலியிலே கலந்து ஜபித்த அனைத்து அருட்பணியாளர்கள், குளித்துறை மறை மாவட்டத்தை சார்ந்த அருட்பணியாளர்கள், துறவர சபை அருட்பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றி. இரண்டாவது திருவிழாவிலிருந்து ஏழாம் திருவிழா வரைக்கும் 6 நாட்கள் ஒவ்வொரு வட்டாரமும் திருப்பலியை தலைமையேற்று மறையுரை வழங்கி சிறப்பித்த அனைத்து அருட்பணியாளர்களுக்கும் சிறப்பு நன்றி. இன்றைய விழா திருப்பலியிலே நேற்று இரவும் இன்றும் நாம் அறிந்தது போல இந்த மைதானம் அல்லது இந்த வளாகம் முழுமையாக இருந்தது. ஒரு சிறு சலசலப்பு கூட இந்த மைதானத்தில் வரவில்லை என்பதை நாம் அறிகிறோம். திருப்பலி ஆரம்பமான நேரத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் பக்தியோடு பங்கு பெறுகின்ற அன்பு இறை மக்களுக்கு நன்றி. பேராலய பங்கிலே பணியாற்றுகின்ற அருட்சகோதரிகள், காணிக்க எண்ணெய் அருட்சகோதரிகள், மனு ஒரு சபை அருட்சகோதரிகள், அவர்கள் செய்த அனைத்து உதவிகளுக்கும் நன்றி. சகோதர சமயத்தை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. பங்கு அருட்பணி பேரவை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி. தெற்கு மற்றும் வடக்கு ஊர் செயற்குழு இறை மக்கள் அனைவருக்கும் நன்றி. மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், காவல்துறையின் அனைத்து அதிகாரிகள், மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள், நகராட்சி ஆணையர், மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் பணியாளர்கள், மாவட்ட போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட சிறப்பு காவல்துறை, ஊர்காவல் படை, மாவட்ட மகளிர் காவல்துறை, மாவட்ட மின்வாரியத்துறை அதிகாரிகள் பணியாளர்கள், மாவட்ட தொலைபேசித்துறை அதிகாரிகள் பணியாளர்கள், மாவட்ட நகராட்சி அதிகாரிகள் குடிநீர் வசதி செய்து கொடுத்தவர்கள், மாவட்ட அளவிலான அனைத்து அரசியல்வாதிகள், ரயில்வே துறை அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றி. தொலைக்காட்சி மற்றும் அனைத்து ஊடக நண்பர்கள், நாள் பத்திரிகையிலே விளம்பரங்கள் மற்றும் செய்திகள் கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. ஆல் இண்டியா ரேடியோவினுடைய பொறுப்பாளர்கள் பணியாளர்களுக்கு நன்றி. இந்த திருவிழா நாட்களில் ஒரு சில நாட்களும்
நேற்றும் மற்றும் இன்றைய நாளும் இங்கே கூடி வருகின்ற இறை மக்களுக்கு இலவசமாக உணவு வழங்கவிருக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. ஆலய சுத்தம் செய்தல் மற்றும் அனைத்து காரியங்களை முன்னின்று தன்னார்வத்தோடு பணியாற்றிய அனைத்து அன்பியங்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய மக்களுக்கு நன்றி. ஒவ்வொரு நாள் விழாவை சிறப்பாக செய்த அனைத்து பக்த சபை இயக்க நிர்வாகிகள், உறுப்பினர்களுக்கு நன்றி. எண்ணெய் ஊற்றி விற்றவர்கள், திருப்பொருள் அங்காடியிலே பணியாற்றிய அனைத்து தன்னார்வ தொண்டர்களுக்கு நன்றி. பாடகர் குழுவை வழிநடத்திய அருட்பணியாளர் தேவதாஸ், கடந்த ஒரு மாதம் முழுவதும் இந்த பாடகர் குழு பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து நன்றாக இயக்கி கொண்டிருப்பதை நாம் திருவழிபாட்டிலே அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். தந்தை அவர்களுக்கு சிறப்பு நன்றி. இசைக்கருவி இயக்கியவர்களுக்கு நன்றி. பாடகர் குழுவில் உள்ள அனைத்து பிள்ளைகளுக்கும் நன்றி. தினமும் ஜபமாலை ஜபித்த மரியாயின் சேனையினருக்கு நன்றி. பாடல் குழுவில் ஆண் குரலுக்கு உதவிய புனித அலாய்சியஸ் குருத்துவ கல்லூரி மாணவர்கள், அவர்களை அனுப்பி வைத்த நிர்வாகம், அருட்சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றி. பல்வேறு நிலைகளிலே உதவிய தன்னார்வ தொண்டர்கள், குறிப்பாக காணிக்கை மற்றும் நற்கருணை பணியாளர்களுக்கு நன்றி. பந்தல் அமைத்தவர்கள், நாதஸ்வரம் பேண்ட் இயக்கியவர்கள், தேர் அலங்காரம் செய்தவர்கள், அவர்களுக்கு நன்றி. ஆலய பணியாளர்கள், பீட சிறுவர்கள், மணி ஒலிக்க உதவியவர்கள், அவர்களுக்கு நன்றி. ரெக்ஸ் சவுண்ட்ஸ் உரிமையாளர், அனைத்து பணியாளர்கள், ஒலி ஒளி இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக அமைந்திருந்தது என்று பலரும் பாராட்டுகின்றார்கள். நானும் அதை அறிகின்றேன். எனவே அவர்கள் அனைவருக்கும் நன்றி. விருந்தினர்களை உபசரிக்க உதவிய அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், திருப்பலி கருத்துக்களை பெறுவதற்காக உதவிய அருட்சகோதரிகள், சமையல் குழுவினர் அனைவருக்கும் நன்றி. இந்த அனைத்து உதவிகளுக்கும் திட்டமிட்டு என்னோடு இருந்து மிகச்சிறப்பாக உதவி செய்கின்ற பேரருட்பணி மைக்கேல் ஏஞ்சலோஸ், இன்னும் அதிக காரியங்களை என்னோடு இருந்து செய்கின்ற இணைப்பணியாளர் ஆண்டனி பிரபுவுக்கு நன்றி. வருகிற 8ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு கொடி இறக்குகின்ற நிகழ்வு நடைபெறும். தொடர்ந்து புனிதர்கள் சவேரியார், இஞ்ஞாசியார் இவர்களுடைய திருப்பண்ட பவனி, அதைத் தொடர்ந்து நற்கருணை ஆசீர், தொடர்ந்து அன்பின் விருந்து நடைபெறும். அனைவரும் பங்கு பெற அன்போடு அழைக்கின்றேன். வீடியோ எடுக்க உதவிய ரத்தி ஸ்டுடியோ நண்பர்களுக்கு நன்றி. எல்லா நாட்களும் நடந்த திரு நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு லைவ் ஸ்ட்ரீமுக்கு உதவிய tamiltv.com மற்றும் அதனுடைய உரிமையாளர் ஜார்ஜ் பிச்சை அவர்களுக்கு நன்றி. இன்று திருப்பலி நிறைவு பெற்ற பிறகு 8 மணிக்கு மலையாள திருப்பலி நடைபெறும். தொடர்ந்து 11 மணிக்கு தேர்ப்பவனி, 11:30 மணிக்கு ஆலயத்தினுள் திருப்பலி நடைபெறும். மாலை 7 மணிக்கு தேரில் திருப்பலி நடைபெறும். சிறப்பிக்கின்றவர்கள் பேராலய இந்திய கிறிஸ்தவ மறுமலர்ச்சி இயக்கத்தினர். திருப்பலி நிறைவு பெற்ற பிறகு தொடர்ந்து களரி மக்கள் கலை பண்பாட்டு மையத்தின் கலை நிகழ்வு நடைபெறும். அன்புக்குரியவர்களே, கூட்ட நெரிசல் அதிகமாக இருப்பதால் திருப்பலி முடிந்து வெளியே செல்லுகின்ற பொழுது மைய வாயில் வழியாக நீங்கள் வெளியே செல்லலாம். ஆலயத்தின் பின்பக்கத்திலே இடது பக்கம் ஒரு வாயில் இருக்கிறது, அந்த வாயிலையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ்க சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் பற்றி எறியலானா, நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எறிய செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து
உமது அறுவடையின் நன்கு ஊழியம் புரியபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இப்புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. அன்பு மக்களை, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இனிய திருவிழாவின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்காக நாங்கள் சிறப்பாக வேண்டி இருக்கிறோம். நீங்கள் எந்த ஒரு எண்ணத்தையும் வேண்டுதலையும் இறைவன் பாதம் கொண்டு வந்தீர்களோ அவை யாவும் இறைவன் உங்களுக்கு நிறைவேற்றி தரவும் நாங்கள் ஆசிக்கின்றோம், தொடர்ந்தும் வேண்டுகிறோம். நீங்களும் நம்முடைய மறை மாவட்டத்திற்காகவும் அருட்பணியாளர்கள் ஆயருக்காகவும் வேண்டுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவமயம் நம்முடைய சிறப்பு நன்றிக்குரியவர்கள் நம்முடைய பேராலயத்தின் பங்கு அருள்பணியாளர் குணபால் ஆராய்ச்சி அவர்கள். கடந்த ஆண்டுகளில் அவர் எடுத்து வருகின்ற பெருமுயற்சிகளை நம்மால் துல்லியமாய் காண முடிகிறது. தனிப்பெரும் ஆர்வத்தோடு இந்த பேராலய பங்கினை வழிநடத்தி வருவதற்கு நாம் மறை மாவட்டத்தின் சார்பாக நன்றி கூறுகிறோம். அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற இணை அருள் பணியாளர் ஆண்டனி பிரபு அவர்களோடு இணைந்து இந்த மறைவட்டத்தை உருவாக்கி கொண்டு உழைத்து கொண்டிருக்கின்ற அருள் பணியாளர் மைக்கேல் ஏஞ்சலஸ் அவர்களுக்கும் இந்த குழுமத்திற்கும் மறை மாவட்டத்தின் சார்பாக நன்றி இதை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் உங்களுடைய இந்த தொடர் உழைப்பினை ஆசிர்வதிக்கவும் நாங்கள் அவரை ஆசிக்கின்றோம். அதே வேளையில் நம்முடைய இந்த பேராலய பங்கினை பங்கு தந்தையரோடு இணைந்து வழி நடத்துகின்ற பேராலய பங்கு அருள் பணி பேரவை, முன்னர் இருந்த பேரவை என்றாலும் புதிதாக தற்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற பேரவை என்றாலும் இணைந்து அருமையாக நீங்கள் செயல்படுவதை காண முடிகிறது. எனவே இதை ஆக்கத்தோடும் ஊக்கத்தோடும் ஆற்றலோடும் இந்த பேராலயின பங்கினை நீங்கள் வழிநடத்த அல்லது செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேராலயத்தில் செயல்படுகின்ற அனைத்து பக்த சபைகள், இயக்கங்கள், மக்கள் யாவருக்கும் எங்கள் அனைவருடைய பாராட்டுக்கள். வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் புனித சவேரியார் வழியாக இறைவன் ஆசிர்வதிக்க தொடர்ந்து உங்களுக்காக வேண்டுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசி வர தலை வணங்கி மன்றாடுவோம். புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினையால் நற்செய்தியின் ஒளியை உங்களுக்கு அளித்த கடவுள், நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய கொடைகளோடு நீங்கள் வளம் பெற அருள் கூறுவாராக. தந்தையின் தலைப்பேரான அவரான இயேசு கிறிஸ்து நம்பிக்கை படிப்பினைகளால் நீங்கள் எப்போதும் ஊட்டம் பெற்று நற்செயல்களில் உங்களை நிலைத்திருக்க செய்வாராக. உண்மையான நம்பிக்கையில் உங்களை ஒளிர்வித்த தூயாவியார் கிறிஸ்தவ வாழ்வாலும் இன்னக கொடைகளாலும் நீங்கள் வளர செய்வாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனின் அன்பில் நிலைத்து வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. கேட்டு வரும் தருவா
பாட்டிடும் அருள் உள்ளமே, கோடி மக்கள் போற்றிடும் அழகுள்ளமே. கேட்டவர் தருவாயே கோட்டார் சவேரியாரே. Thank you.